ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி தனாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுவதே ஸ்தனயா விபூதி சர்வம் விதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வகுலாதிராம் ஸ்ரீமத் தங்கிரீவளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேண பரகாலி ஹிதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசா கோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் அருவினியவன் புரணரென்றும் அருமறைகளந்தாது செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துவிந்தே மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணமெனத்தாரே அல்லாது நெஞ்சேன் தனத்தாறு வேதும் குறையிறேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமான சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வாழ்த்திகளும் சோலை முதலரங்கர்வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராட் அத்தீந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா ஸ்ருதி ஹிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாசிதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்யா சுதம் வரேண்யம் ஷடகோபி சூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் ஷடாதி நாமானம் அஹம் பிரபத்யே. திருவாய்மொழியில பத்தாம் பத்திலே எட்டாம் திருவாய்மொழி திருமாலின் சோலை மலை என்பது. திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம் இந்த திருவாய்மொழிக்கு இருக்கு. இப்ப திருவாய்மொழி நம்ம இந்த பிரகரணமே ரொம்ப ஆச்சரியமான பிரகரணத்தை நம்ம பார்த்து கொண்டு வரோம். எம்பெருமான் ஆழ்வாரிடம் எத்தனை அபினிவேசத்தோடு கூட எத்தனை ஊற்றத்தோட கலந்து பரிமாறி இருக்கிறான், ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறான் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் ஆழ்வாருடைய சரீரத்துல கூட எம்பெருமான் வந்து கலந்து புகுந்திருக்கிறான், தலைமையிலே இருக்கிறான். இதையெல்லாம் ஆழ்வார் நினைத்து நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு ஆழ்வார் பாடின பாட்டுகளை எல்லாம் செஞ்சொற்கவிகள் அப்படின்ற போன திருவாய்மொழியை நம்ம பார்த்தோம். ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழியை பாட வைத்தான், அந்த திருவாய்மொழியை தான் கேட்டு அனுபவித்தான், ஆழ்வாருக்கு தான் போக்கியமானான், தனக்கு ஆழ்வாரை போக்கியமாக நினைத்தான், ஆழ்வாருடன் கலந்து இருந்தான் அப்படின்னு இதையெல்லாம் பார்த்தோம். ஆழ்வாரே மங்கவட்டு உன் மாமாயை திருமாலிரின் ஜோலைவேல் தங்கள் கோணே யானே நீயாகி என்னை அடித்தானே அப்படின்னு எம்பெருமானே இந்த சரீரத்து மேல நீ இத்தனை ஆசை வச்சிருக்கிய, முதல்ல இதை நீ விட்டுடு. இந்த சரீரத்து மேல இருக்கிற ஆசையை இவர் வேடிக்கையான வேதாந்தமா இருக்கு. பொதுவாக வேதாந்தங்கள்ல என்ன சொல்றாங்க கேட்டா, நம்ம சரீரத்து மேல நமக்கு இருக்கிற ஆசையை நாம விடணும், விட்டு எம்பெருமானே நினைக்கணும். இதுதான் வேதாந்தங்கள் சொல்லியிருக்கா. ஆனா ஆழ்வார் இப்ப பெருமாளை பார்த்து சொல்ற, பெருமாளே என் சரீரத்து மேல உனக்கு என்ன இத்தனை அபினிவேசம், கொஞ்சம் விட்டா இந்த சரீரத்தோடய அப்படியே சீவி ஒன்றுத்து கூட்டுன்னு போலாம் பாக்குறானோ எம்பெருமான். வேண்டாம், இந்த சரீரம் ஒன்றும் அப்படி விசேஷமானது கிடையாது, இது ஹேயமானது, இது பிரகிருதியிலிருந்து உண்டானது. பொங்கையும் புலனும் பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இந்த சரீரம் உண்டாச்சு, இதனுடைய ஹேயத்தம் இது பிராகிருதமானதாச்சே, சீவை குண்டத்துல அப்ராகிருதமான சரீரம்னா உண்டு, அதனால இந்த சரீரத்திலே என்னுடைய இந்த சரீரத்திலே உனக்கு இருக்கக்கூடிய அபினிவேசம் ஊற்றம் அப்படிங்கிறதை நீ மங்க ஒட்டு உண்மாமாயை அப்படின்னு இதை மங்க வச்சிடு, இது வேண்டாம்,
அப்படின்னு ஆச்சரியமாக சொல்ற. நம்ம அழகா பார்த்தோம் கடைசி பாசுரத்துல அப்படிதான் சொல்லி முடித்தார். எம்பெருமான் இத்தனை ஊற்றத்தோட ஆழ்வார்கிட்ட இருக்கிறத ஆழ்வார் இப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கார். அப்ப அவருக்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு வந்து, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. எப்பெருமான் இத்தனை அபினிவேசம் வைப்பதற்கு காரணம் என்ன? முதல்ல இருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம், முதல்ல அருள் பெறிவார் அடியார் என்கிற திருவாய்மொழியிலே அவன் தம்மை திருநாட்டிலே கொண்டு போகையிலே துவரிதனாய் இருக்கிறபடியும், அருள் பெருவாழ்வார் திருவாட்டார் பாசுரத்துல எம்பெருமான் ஆழ்வாரை திருநாட்டுக்கு அழிச்சுன்னு போறதுல மிகவும் விரைவோடு கூட துரிதையா காத்துன்னு இருக்கான். ஆனா கூட ஆழ்வார் சொல்லி தான் செய்யணும், ஆழ்வார் பிரார்த்திக்கணும், ஆழ்வார் சொல்லி தான் செய்யணுங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான் அப்படிங்கிறதை அங்க பார்த்தான். செஞ்சொற்கவியிலே தந்திரத்தில் பிரீத்தி அதிசயத்தானே தம்முடைய திருமேனியிலும் நிர்பரியாதமாக கலந்தருளி தம்மை இத்தேகத்தோட திருநாட்டிலே கொண்டு போக உத்தியோகிக்கிற அபினிவேச அதிசயத்தையும் சாட்சாத் அழகா சொல்ற. அபினிவேசம் இல்லை, அபினிவேச அதிசயமும். ஏன்னா இது சாதாரண ஊற்றம் இல்லை, இந்த மாதிரி ஊற்றம் யாருக்குமே, நமக்கு கூட நம்ம சரீரத்தில் இவ்வளவு பிடிப்பு இருக்காது, ஆனா பெருமாளுக்கு ஆழ்வார் சரீரத்தில் அத்தனை பிடிப்பு இருக்கு. சரீரத்தோடய வேணா ஆழ்வார் கொண்டு போயிடலாமான்னு பாக்குறாங்க. ஏன்னா ஆழ்வார்கிட்ட இருக்கிற பிரீத்தியினாலே என்ன அருதுன்னு கேட்டாங்கன்னா, ஆழ்வாருடைய திருமேனியிலும் இந்த பிரீத்தி வந்துடும். அதாவது இந்த திருமேனிங்கிறது பிராகிருதம் தான், இது ஹேயம், இது நமக்கே கூட பிடிக்க கூடாது, நமக்கே கூட இதுல துவேஷம் வரணும். ஆனா பெருமாளுக்கு இது பிடிச்சிருக்குங்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, ஆழ்வார் பிடிச்சிருக்கிறபடினால ஆழ்வார்கிட்ட இருக்கிற பிரீத்தினாலே அவரோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ரீதியில ஆழ்வாருடைய திருமேனியிலையும் ரொம்ப அபினிவேசமாக பெருமாள் வந்து அந்த திருமேனியிலும் ஹிருதயத்தில் வந்து கலந்திருக்கான், அந்த திருமேனியிலும் மனசுல வந்து கலந்திருக்கான், அந்த திருமேனியிலும் சிரஸ்ல வந்து இருக்கான் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் ஆழ்வார் பிரார்த்திச்சார், மங்க ஒட்டு உன் மாமாயை அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய அபினிவேசத்தை விட்டுவிடு அப்படின்னு அப்படின்னு பிரார்த்திச்சார். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் எதை சொன்னாலும் செய்யணும்னு நிச்சயிருக்க, ஆழ்வார் அபேட்சித்தபடியே செய்யணும். ஆழ்வார் இந்த என்ன கூட்டுக்கோனா உடனே கூட்டுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கான் அப்படியா, ஆழ்வார் சொல்லணும் அப்படின்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கான். இப்ப வங்க ஒட்டுமன் மாமாயி அப்படின்னா சரி அப்படியானா அப்படியே செஞ்சுடலாம் அப்படிங்கிற நிலையில பெருமாள் இருக்காராம். அப்போ கடந்த ஒரு மூணு திருவாய்மையில பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு, ஆழ்வாருக்கு விஸ்மிதரான ஆழ்வார், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், அதற்கு மேல ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல இப்ப இன்னொரு ஆச்சரியம் ஒண்ணு சேரப்போறது. இப்ப இந்த திருவாய்மொழியில போன திருவாய்மொழியில ஒரு ஆச்சரியம், அருள் பெருவாரடியார்ல ஒரு ஆச்சரியம், அதற்கு மேல ஒரு பரம ஆச்சரியம் ஒண்ணு கலந்துருக்கு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பெருமாள் என்னுடைய திருமேனியில இத்தனை ஆசை வச்சிருக்கானே, காரணம் என்னன்னு கேட்டா எங்கிட்ட இருக்க பிரீத்தி, எங்கிட்ட இத்தனை பிரீத்தி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். பகவான் இத்தனை பிரீத்தியோட இருக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் முடியும், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி இல்லையே, ஏதோ காரணம் இருக்கணும், என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாக்குற. பார்த்தா காரணம் ஒண்ணுமே தெரியல. பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்கான், பிரியோகி ஜானினோ தீர்த்தம் அகம் சதமம் அப்பிரியாக உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்தைவ மேமதம். எத்தனை பேர் இருந்தாலும் சரிப்பா, இந்த ஞானி அப்படிங்கிறவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பகவத்கீதையில சொல்லப்பட்ட ஞானி இருக்கானு சொல்லு, அந்த ஞானியானவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஞானியை கேளு, உனக்கு பிரியமானது எதுன்னு கேட்டா பெருமாள்னு சொல்லுவான். எனக்கு எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு ஞானம் சொல்லுவான், ஞானி சொல்லுவான் இல்லையா. அப்ப எனக்கு எல்லாமே ஞானி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் அத்தனை பிரீத்தி வச்சிருக்கும் போது நானும் அதுக்கு குறையாமல் அதுக்கு மேற்பட்ட பிரீத்தி வைப்பனே தவிர குறையவே குறையாது. ஆக பகவத்கீதையில சொல்லப்பட்ட அந்த ஞானி இருக்கானுலயோ அவன் கிட்ட பெருமாளுக்கு பிரீத்தி இருக்கும். ஞானினா எம்பெருமானையே தியானம் பண்றவன், உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவன், அவன் கிட்டதான் பகவானுக்கு பிரீத்தி இருக்கும் வாஸ்தவம். இப்ப ஆழ்வார் யோசிச்சு பார்த்த, எங்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது உண்டா, நான் போன ஜென்மத்தில் பெருமாள் எங்கிட்ட இத்தனை அபினிவேசம் வைப்பதற்கு காரணமாக நான் போன ஜென்மத்தில் ஏதாவது நல்ல கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் பண்ணியிருக்கேனா, இல்லை ஞானியா இருந்திருக்கேனா அப்படின்னு தன் நிலைமையை யோசிச்சு பார்த்தா, அனாதியாக அவித்யா கர்ம வாசனாதி சாம்சாரிக துரித சகசிர மலினசனாய் கிடந்த. சரி போன ஜென்மத்தை நான் எப்படி இருந்தேன்
அதுக்கு முன் ஜென்மத்துல எப்படி இருந்தேன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு ஜென்மா பார்க்க வேண்டாம், அனாதி காலமாக ஒரே கதை தான். அவித்யா, அஜ்ஞானம், கர்மங்கள், புண்ணிய பாபங்கள், சுகதுக்கங்கள், அதனுடைய வாசனைகள், கர்மங்களுடைய வாசனைகள், இப்படிதான் இருக்கு. சொர்க்கம் நரகம், மறுபடியும் புனர்ஜென்ம, சொர்க்கம் நரகம் புனர்ஜென்ம, ஜென்மத்திலே மறுபடியும் கொசுவாக புழுவாக இப்படியெல்லாம் பிறந்த ஜென்மம். இப்படி பார்த்தானா இது ஒண்ணுமே சொல்லிக்கும்படியாவே எதுவுமே இல்லை. அப்படி அவித்யா என்ன, கர்மம் என்ன, கர்ம வாசனைகள் என்ன, அதனால வரக்கூடிய பிறவிகள் என்ன, அந்த பிறவியிலே வரக்கூடிய சுகதுக்கங்கள் என்ன, இப்படியாவே போயின்னு இருக்கிற போது இதுல பகவானுக்கு பிரீத்தி வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ ஜடபரதர் மாதிரி, ஜடபரதர் ஒரு ஜென்மத்துல மகாஜானியாக இருந்தார் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல மானா பிறந்தா கூட பகவான் வந்து ஜடபரதருக்கு விசேஷ ஞானங்கள்லாம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அந்த மானுக்கு கூட விசேஷ ஞானமா வந்துதான். ஒரு ஜென்மத்துல ஜடபரதர் மகாஜானியா இருந்தார், ஆனா அடுத்த ஜென்மத்துல மானா பிறந்தார். மானா பிறச்ச கூட பூர்வ ஜென்ம வாசனை அதுக்கு இருந்தது அந்த மானுக்கு, ஏன்னா பகவான் கொடுத்துருக்கான் ஒரு பிரீத்தியோடு கூட. அந்த மாதிரி நான் ஏதாவது பூர்வ ஜென்மத்துல முன் ஜென்மத்துல ஏதாவது இருக்குன்னு பார்த்தா என் பக்கம் மொத்தமும் தோஷம்தான் இருக்கே தவிர குணம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கச்ச பரமயோகி வாங்க மனசா கோச்சரனான, ஆனா பகவானும் பரமயோகிகளுக்கு அவர்களுக்கு ஸ்மரிக்கும்படியாக யோகிகளோட கலந்து இருக்கக்கூடியவன். அவன் போய் எங்கிட்ட இத்தனை அபினிவேசம் வந்து அபினிவேசம் வைத்து என் கூட கலந்தருளி எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆழ்வார்க்குள்ள ஒரு கேள்வி. அந்த காரணத்தை யோசிச்சு பார்த்தார், ரொம்ப ஆச்சரியத்தோட தான் பாக்குற, என்ன காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல, ஒரு காரணமும் இல்லை. நான் ஏதாவது கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ணியிருந்தா இப்பவும் தொடர்ந்து வந்திருக்கிறமே, அதெல்லாம் எதுவும் வரல. அப்போ ஒண்ணுமே என் பக்கம் காரணமே கிடையாது. சரி வேற என்னதான், இன்னும் நல்லா சூக்ஷமா யோசிச்சு பார்க்கலாமே, நமக்கு தெரியாட்டா கூட பகவான் ஏதோ காரணம் வச்சிருக்கான் இல்லையா, என்ன காரணம் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமில்லை. திருமாலிருஞ்சோலை மலை என்றேன், திருமாலிருஞ்சோலை மலைன்னு ஒரு சமயம் சொல்லியிருப்பேன். நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, எந்த காரணத்துக்கும் சொல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுமை சொன்னேன் திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லலை. திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். என்றேன் என்ன அப்படி சொல்லவே திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். உடனே திருமால் வந்து என் மனசுல பூர்ணமாக வந்து நிறைந்து என்கிட்ட ஆசையோட என் மனசு முழுக்க இருந்து எனக்கு பரம போக்கியமாக எம்பெருமான் இருக்கானே. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு உபாயம், ஒரு காரணமும் இல்லை, ஒரு உபாயமும் இல்லை, ஒரு வியாஜம்தான். திருமாலிருஞ்சோலை மலை சொன்னேன் அப்படிங்கிறதையே வியாஜமா வச்சுண்டான். உண்மையில அதையாவது நன்னா சொன்னேனா அப்படின்னா கிடையாது, அதையாவது என்கிட்ட ரொம்ப பிரேமத்தோட கூட சொன்னேனாங்கிறது கிடையாது. நான் ஏதோ திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னேன், அது அவனுக்கு ஒரு ஷாக்கு வேணும் அவ்வளவுதானே. அதனால நான் நான் காரணம் எதுவுமே இல்லாட்டா கூட எங்கிட்ட இருக்க ஏதோ ஒன்ன காரணமா வச்சுட்டான், காரணமா வச்சுண்டு சரி அப்படின்னு விட்டானான். சரி இவன் திருமணம் சொல்லுவலைன்னு சொல்லிட்டா இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாம்னு அனுகிரகம் பண்ணி என்னை கொண்டு திருவாரூரை பாட வைத்து என்கிட்ட இத்தனை அபினிவேசத்தை அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு பிள்ளா நாடகா சொல்ற பாருங்க. இப்படி அபினிவிஷ்டனாய் கொண்டு என்னோடு கலந்து பருமாரிகைக்கு கேது என் என்று எம்பெருமானை கேட்டால், அங்கனே அபினிவிஷ்டனாயிருந்த அவனாலும் பரிகிருத்தமான ஹேதுக்களில் ஒரு ஹேதுவும் என் பக்கல் உண்டாக சொல்ல ஒண்ணாது. நான் கேட்டுக்க, நான் எம்பெருமானையே கேட்கிறேன், நீ என்கிட்ட இத்தனை அபினிவேசம் வைத்திருக்கிறாயே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவனால கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரியாட்டா பரவாயில்ல, அபினிவேசம் வைத்திருக்கிற அவனுக்காவது தெரியணும் இல்லையோ, பிரீத்தி வைக்கிறவன் அவனுக்காவது இந்த பிரீத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியணும் இல்லையோ, அவனாலையும் ஒரு காரணம் சொல்ல முடியும், என்ன காரணம் அப்படின்னு அவனாலையும் சொல்ல முடியாது. இனி அப்ப பின்ன என்ன கேட்டா, என் பக்கல் இல்லாத ஹேதுவை என் பக்கலே அத்தியாரோபித்து சொல்லப்பா இருக்கும். அது இந்த அபினிவேசம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்கோ, பிரீத்தி வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப இல்லாத ஒரு காரணத்தை சொல்லுவா, ஏன் இத்தனை பிரீத்தி வந்திருக்கு அப்படின்னா, அதுவா நீ அன்னைக்கு அப்படி பண்ணியோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு. அதனால உண்மையான காரணம் வாஸ்தவமான காரணம் அப்படின்னு ஒண்ணு என்கிட்ட இல்லாட்டா கூட அதை அதை வந்து ஒரு காரணமாக வைப்பான். சுவாமின் பாகி தியவசவச்சனை மாதிரி, விந்ததி சுவாபமந்தியம்
தேவஸ்ரீமான் திசதி கருடே திருஷ்டி மிச்சம் ஸ்வதீயாம் சுவாமின் பாகி அப்படின்னு சொன்னேன். திருவேங்கட மலையில சுவாமியை காப்பாத்தும், பெருமாளே காப்பாத்தும்னு. இது அவச வச்சனம், என்னையும் மீறி வந்த வார்த்தை. நான் சொல்லணும்னு சொல்லல, மந்திரமா சொல்லல, ஸ்தோத்திரமா சொல்லல, வாய் தவறி வந்துடுத்து. ஆனால் அதையே எம்பெருமான் திருவேங்கடமடையான் பிடித்து கொண்டு தேவஸ்ரீமான் அவனே வந்து கடைசி காலத்துல என்னை வந்து காப்பாத்தினான் அப்படின்னு தயாசிரத்துல சொல்ற மாதிரி அவன் என்ன பண்றான், அவனை கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அவன் என்கிட்ட இல்லாத காரணத்தை ஏதோ ஒண்ண அதை தான் காரணமாக அவனே ஆக்கிட்டு சொல்லுவான். என் பக்கல் இல்லாத ஹேதுவை என் பக்கலே அத்தியாரோபித்து சொல்லப்பா இருக்கும், இல்லாத காரணத்தை அது பண்ணியே அப்படின்னு சொல்லுவான். திருவேங்கட மலை எம்பெருமான் கேட்கிறான், நீ அன்னைக்கு சுவாமி பாகின்னு சொன்னியே அப்படின்னா. அப்படியா நான் சொன்னேன்னா? ஆமா நீதான் வந்து சொன்ன அப்படின்னா. என்னவோ தெரியாத சொல்லிட்டேன் போல இருக்கு அப்படின்னா. அதெல்லாம் கணக்கிடையே, சொன்னையா இல்லையா? ஆமா சொன்னேன். அதுதான் பாகின்னு சொன்னோ, காப்பாத்துன்னு தான் அர்த்தம், அதான் காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேங்கிறான். அந்த மாதிரியாக என் பக்கல் இல்லாத கேதுவை என் பக்கலிலே அத்தியாரோபித்து என் பக்கல் இல்லாத ஒரு காரணத்தை அவனே சுமத்தி இதோ ஒரு காரணம் இருக்கே நீ பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்கும். அப்படி என்ன கேட்டா, திருமாலிரிஞ்சோலைமலை என்னும் இச்சொல்லை சொன்னேன் என்று மேற்பட சொல்லலாவது ஒரு கேது என் பக்கலிலே இல்லை, திருமாலிரிஞ்சோலைமலைன்னு சொல்றேன் போல இருக்கு. அது தவிர இதுக்கு மேல எதுவுமே பண்ணல. திருமாலிரிஞ்சோலைமலையில் எழுந்திருளி இருக்கக்கூடிய அழகர் பெருமானையெல்லாம் ஒண்ணு கிடையாது. திருமாலிரிஞ்சோலை மலை அப்படின்னு மட்டும் சொன்னேன். அது விஷய பாசனை சேவிக்கச்ச எப்படி சேவிக்கணுமா? சாக்ஷா சுவாமி இங்க அழகா சொல்றேன், பாசனை சேவிக்கச்ச திருமாலிரிஞ்சோலை மலை என்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாதான். பின்ன என்ன கேட்டானா, திருமாலிரிஞ்சோலை மலை அப்படின்னு சொல்லிட்டு என்றேன் என்ன அப்படின்னு சொல்லணுமா? இந்த வாக்கியத்திலே மலை என்ற இடத்திலே மாத்திரா காலம் விஸ்ரமித்து இந்த வாக்கியத்தை உச்சரித்தால் அந்த ஸ்வர விசேஷத்தாலே நான் இதென்று மொழிய பின்னை ஒன்றும் செய்தினேன் என்று பலிக்கும். அதாவது எப்படி கேட்டானா, நீ என்ன சொன்ன அப்படின்னா, நான் என்ன சொன்ன ஒண்ணு சொல்லி, நீ என்ன சொன்னேன் கேட்டா, நான் ஒண்ணு சொல்ல, திருமாலிரிஞ்சோலை தான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்ல, திருமாலிரிஞ்சோலை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல எதுவும் அப்படிப்பட்ட நிறுத்தி காமிச்சுக்கோங்க, அதுக்கு மேல அங்க எதுவும் சொல்லலன்னு அர்த்தம். நீங்க அங்க வர முடியுமா உத்த கேக்குற இன்னொருத்தரை பார்த்து, அந்த இடத்துக்கு உங்களால வர முடியுமா, வருவாங்களா அப்படின்னு நீங்க அங்க அப்படின்னா வந்துட்டா வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்ல வான்னு சொல்லே வரலன்னு சொல்லலையா, நீங்க அங்கன்னு சொல்லியே அதே வான்னு வச்சுன்னு வந்தேன். மாதிரி திருமாலிரிஞ்சோலை மலை அப்படின்னு சொல்லி நிறுத்தணும் சேவிக்க. திருமாலிரிஞ்சோலை மலை என்றே திருமாலிரிஞ்சோலை மலைன்னு மட்டும் சொல்லி நிறுத்திட்டேன், அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. ஆனா அதையே பிடிச்சுண்டான் அப்படின்றது, இதை தவிர வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு தாற்பயம். அதனால திருமாலிரிஞ்சோலை மலை என்றும் என்னும் இச்சொல்லை சொன்னேன் என்று மேற்பட சொல்லலாவது ஒரு கேது என் பக்கலிலே இல்லை, மேல இல்லை. சரி, அதுக்கப்புறம் இச்சொல்லை தன்னே மெய்யே சொன்னேனாய் தான் கேதுவாய். பெருமாள் என்ன பண்ணா, இந்த சொல்லியும் நான் மெய்ய சொல்லல, ஆனா இதையும் மெய்யா சொன்னதாக வைத்து கொண்டான். அப்ப தானே இதுக்கு காரணமாக இருந்து கொண்டான். எனக்கு இத்தனை மரத்துக்கு காரணம் நான் தான், திருமாலிஞ்சி சொன்னேன் இல்லையா, அதை வியாஜமா வச்சுட்டு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தானே கேதுவாக இந்த சொல்லை தன்னே மெய்யே சொன்னவனாக வைத்து கொண்டு தானே காரணமாக இருந்து கொண்டு எம்பெருமான் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அதான் ஆழ்வார் பாட்டுல திருமாலிரிஞ்சோலை மலை என்றேன் என்ன என்னன்னா இப்படி சொல்ல, இப்படி நான் யாதிர்ச்சிகமாக சொன்னவாறே திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னா என் நெஞ்சில ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நிறைய புகுந்தான் அர்த்தம். என் மனசுல வேற ஏதாவது விஷயங்கள்லாம் வந்துட போறதோங்கிறதுக்காக அதெல்லாம் வரவிட்டாதபடி தானே நெஞ்சு முழுதையும் வியாபித்து கிடந்தான் அப்படின்னு அர்த்தம். பகவத் சரண ஸ்மரண கந்தமின்றிக்கே அனாதியாய் பால் கிடந்த என்னுடைய நெஞ்செங்கும் நெறியும்படி வந்து புகுந்தான். இத்தனை நாள மனசுல வேற எத்தனை எத்தனையோ விஷயம், பகவத் ஸ்மரணம் தவிர வேற எல்லாம் இருந்த மனசு
இது பாழ்பட்ட மனசு. இந்த பாழ்பட்ட மனசுலே அவன் நிறைந்து வந்து புகுந்தான். ஒரு மோசமான கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒற்றடையெல்லாம் பிடிச்சிருக்கு, கண் அப்படின்னா இருக்கு, ரொம்ப நாளா ஆளே இல்லாத பாழாய் போன ஒரு கிரகம். அந்த கிரகத்தை போய் நன்னா எல்லாத்தையும் தொடச்சு நன்னா மூழ்கி அதுல ஒரு விளக்கேத்தி வச்சாதான் எப்படி இருக்கும். அந்த மாதிரி என் மனசு பாழ்பாட்டு போன மனசு. இது எத்தனை எத்தனையோ விஷயங்கள், ஒண்ணும் இல்லாத விஷயங்கள், உருப்படி இல்லாத விஷயங்கள், பாபிஷ்டமான விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பாழ்பட்டு போன மனசுல இதெல்லாம் திருப்பி வந்துட போறதோங்கிறதுக்காக பெருமாள் எல்லாத்தையும் விளக்கிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி மொத்தமும் வெளிச்சம் ஏற்றி வச்சா மாதிரியாக அவனே என் மனசு முழுக்க பூர்ணமாக ஆக்கிரமிச்சு கொண்டு வந்து கிடந்தான் அப்படின்னாரு. திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் மனசு மொத்தமாக வந்து புகுந்தான். இதுக்கு ஒரு உதாரணம் சாக்ஷா சுவாமி சொல்றார். சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேன சேன தேஜசா. ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாள் தண்டகாரண்யத்துக்கு உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்றத வால்மீகி நன்னா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா. அது மனுஷர்கள்லாம் போக முடியாத ஒரு இடம், அது சற்று உள்ளுக்குள்ள கா எல்லாம், அதாவது அதி பயங்கரமா இருக்கும், அதி பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், அப்புறம் வந்து மனுஷர்கள்லாம் போக முடியாது, ஒரே மரங்களும் முள்ளுகளும் இருக்கும், கல்லும் முள்ளும் மரங்களும் அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும், ராட்சசர்கள்லாம் வேற ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கா, மிருகங்கள்லாம் இருக்கு, எப்படியான காட்டுக்குள்ள சற்று ஒருத்தர் போயிட முடியுமான்னா, ரொம்ப அடர்த்தியான, ரொம்ப பயங்கரமான, ரொம்ப கோரமான தண்டகாரண்யத்துல யாருமே போக முடியாது. அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள பெருமாள் போனாராம். போனா என்ன ஆச்சு அப்படின்னா, சோபயன் தண்டகாரண்யம், அந்த தண்டகாரண்யமே இப்ப அப்பிரகாசமா ஆயிடுது, யாருமே போக முடியாது, பாழ்பட்டு கிடந்த மாளிகை மாதிரி தண்டகாரமே பாழ், அங்க யாரும் உள்ளுக்குள்ள போக முடியாது, வச்சுக்க முடியாது அப்படின்னு இருக்குச்ச. பெருமாள் போக போக தண்டகாரண்யத்துக்கே ஒரு தேஜஸ் அப்படின்னு, அப்படி பிருந்தாவனத்துல கண்ணன் காலடி எடுத்து வச்ச உடனே அந்த பிருந்தாரண்யத்துல எங்கேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிருந்தான், பூ எல்லாம் பூக்காதாங்க முன்னாடி, வெறும் முள்ளு காடா இருந்த இடம், அதுல கண்ணனுடைய காலடி பட்டப்புறம் அழகா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்க, எல்லா இடத்துலயும் அழகா பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி தண்டகாரண்யத்துக்கு பகவான் ஸ்ரீராமன் எழுந்திருந்த உடனே உடனே அந்த இடத்துக்கு ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு வந்துருத்தான். அப்படியே போன பகவான் அங்க அத்திரி மகரிஷி, அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ள போற, முதல் முதல்ல அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்துக்குள்ளதான் போற பகவான். தண்டகாரண்யத்தினுடைய ஆரம்பத்துல, அதாவது அவர் சித்திரக்கூட்டத்திலே கிளம்புறாரு இல்லையா, கிளம்பிச்ச சித்திரக்கூட்டத்தே தண்டகாரண்ய பிரவேசத்துல முதல்ல அத்திரி மகரிஷி ஆசிரமம் தான் இருக்கு. இப்ப கூட பார்க்கலாம், சித்திரக்கூட்டத்தை பக்கத்துல தான் இருக்கு அது, அத்திரி ஆசிரமம்னு சொல்ற ஒரு இடம் சொல்றோம். அங்க உள்ளுக்குள்ள போற, போய் அத்திரி பகவான் ஆசிரமத்தில் நான் ராமன், இவள் மைதிலி, இவன் லக்ஷ்மணன் என்று நமஸ்கரித்து கொண்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போய், நான் ராமன், இவள் மைதிலி, இவன் லக்ஷ்மணன் அப்படின்னா சொல்லி அத்திரி மகரிஷியை சேவிக்கிற, பத்னி அனசூயாவை சேவிக்கிறார், வைதேகி பிராட்டியை சேவிக்க சொல்றார், அங்க கொஞ்சம் தங்கி இருக்கார், அங்க கொஞ்சம் பேசின்னு இருக்கார், எல்லாம் வரும். அப்ப அத்தி மகரிஷிக்கு எல்லாம் என்ன என்ன ஆச்சரியம் கேட்டா, இந்த அதுல மனுஷா யாருமே வரமாட்டா, மனுஷா வராத இடமா இருக்கட்டும் தான் அங்க வந்து உட்காந்து இருக்கா, வேணா துட்ட மிருகங்கள் வரும், இல்ல எப்பவாவது ராட்சசர்கள் எல்லாம் வருவா, அப்படிதானே இருக்கும், அப்படிதான் அவர் ஆசிரமத்தை பார்த்திருக்காரு. ஆனா இப்ப பார்த்தான்னா பெருமாள் வந்து நான் ராமன், இவள் மைத்திரி, இவன் லக்ஷ்மணன் அப்படின்லாம் சொல்லி நமஸ்கரிக்கச்சா அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கே ஒரு சோபம் அந்த மாதிரி இருக்கான். அப்போ இவர் தானே பெருமாள் அத்தி மகரிஷி தேடின்னு இருக்கார், சாட்சாத் பகவான் இவரை தியானம் பண்ணணும் தானே அவர் நினைச்சுட்டு இருக்கார். இப்ப அந்த பகவானே நேரம் வந்து, அந்த விராட்டியே நேரம் வந்து இருக்கும்போது, அப்போ அந்த மகரிஷியுடைய ஆசிரமம் தண்டகாரண்யத்தில் இருக்கிற ஆசிரமம் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம் மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரியாக தண்டகாரண்யத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டு பெருமாள் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியாக, அந்த தண்டகாரண்யம் மோசமான தண்டகாரண்யம், மனசும் இதுவும் மோசமான ஒரு இடம், காற்று போய் இருக்க மாதிரிதான் என் மனசுலயே வந்து புகுந்து இருந்த சோபயம் தண்டகாரண்யம் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கும் ஒரு நல்ல சோபையை கொடுத்து, மற்ற விஷயங்கள்லாம் இனிமே கிட்ட வர முடியாத மனசு மொத்தமும் இருந்தான்.
தண்டகாரண்யத்தில் பாழெல்லாம் தீரும்படி வந்து புகுந்தான் போலே. என் நெஞ்சில் பாழெல்லாம் தீர்ந்து தங்கள் இருவருடைய திருவழகாலும் என் நெஞ்சு பரிபூர்ணமாம்படி வந்து புகுந்தான் என்று கட்ட தாத்பரியம். தண்டகாரண்யத்துக்கு போச்ச பெருமாளும் பிராட்டி மேல தானே போறான், போறான். அந்த மாதிரி இங்கே தண்டகாரண்யம் போற மாதிரி தான் இந்த ஆழ்வாருடைய மனசும். அதனால இங்கேயும் போனோம்னு சொல்லிட்டு பிராட்டியும் கூட்டுண்டு திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பெருமாளே அவனே வந்து என் நெஞ்சு புகுந்தான் அப்படின்னு. திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பிராட்டியோட கூட வந்து என் மனசிலே வந்து புகுந்திருக்கான். இதுல பெருமாள் திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொன்னா இல்லையோ, வந்துன்னு ஒண்ணு சொல்றேன். திருமால் வந்து தண்டகாரண்யத்துக்குள்ள அயோத்தியிலேருந்து பெருமாள் தண்டகாரண்யத்துக்குள்ள வந்து அதை பிரகாசப்படுத்தி அங்க மகரிஷிகள் ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போய் அந்த மகரிஷிகளுக்கு ஆசிரமத்துல இருக்கிற இழவு என்னன்னு கேட்டா அசுரர்கள் தான் வரா. அந்த இழவெல்லாம் தீரும்படி பெருமாள் நேர போய் அவளுக்கு சேவை சாதித்து அவர்களுக்கு தியானத்தை நல்லவனம் நடத்தி வைத்தார் அப்படின்னு இருக்கொல்லியோ. அந்த மாதிரியாக இங்கேயும் அங்க பெருமாள் போறார், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போறார். வந்து நான் நடந்த கால்கள் நுந்தவோன்னு சொல்ற மாதிரியாக நடந்து அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்றாரு இல்லையா. ஸ்ரீராம அவதாரத்தை பத்தி சொல்லும் போது நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் நாட்டை அழித்து உயிர் செய்து நடந்தவர் கேட்டுமோ சொல்ல நடந்து போறான் பெருமாள். அந்த மாதிரி இங்கேயும் பெருமாள் வந்தார், வந்து என் மனசிலே புகுந்தார் அப்படின்னா. காட்டிலே நடந்து போறார், அவர் அயோத்தியில இருந்தவர், அங்கேருந்து தண்டகாரண்யத்துக்கு வந்தார், தண்டகாரண்யத்துல ஆசிரமத்துக்கு வந்தார். அதெல்லாம் சரி, இங்க ஆழ்வாருடைய மனசுல வந்தார் அப்படின்னா என்ன இருக்கும், என்ன நடந்து வந்தாரா, என்ன வந்தார் அப்படின்னா, வருகிற கிரமத்திலே வந்து அப்படிங்கிறார் சாக்ஷா சுவாமி. இந்த வியாஜத்துக்கு மேல் வேண்டின ஹேதுக்களை எல்லாம் தானே விளைவித்து கொண்டு வந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது மனசுல பெருமாள் வர்றார் அப்படின்னா திடீர்னு வந்துட முடியாதே, கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசுல பெருமாள் வரணும். அதாவது ஆழ்வார் வச்சுப்போம், ஆழ்வார் மனசுல மொத்தமா பெருமாள் பரிபூர்ணமா வந்து இருக்காருன்னா திடீர்னு வந்து பட்டன் வந்து பரிபூர்ணமா இருக்க மாட்டார். இப்ப நமக்கேதான் பெருமாள் சிந்தை இருக்குன்னா திடீர்னு வந்து பெருமாள் சிந்தை பூர்ணமா வராது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருமாள் கிட்ட பழகி பழகி பாராயணம் பண்ணி 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 பெரியவாளோட பழகி பழகி காலக்ஷேபம் கேட்டு கேட்டு அப்படியேதான் மனசுல பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமா தானே வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே வரணும். அதான் வருகிற கிரமத்திலே வந்து இப்ப என்ன பண்ணா கேட்டா, முதல்ல திருமாலின் ஜோலை மலை அப்படின்னு உடனே மெதுவாக அது மனசுக்குள்ள வரலாமா அப்படின்னு இதே ஒரு சாக்கா விஷயம் தான். இது ஒரு சாக்கா விஷயண்டு என்னுடைய மனசுக்குள்ள வந்தா வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து, எனக்கு ஞானத்தை கொடுத்து, எனக்கு நல்ல ஜென்மத்தை கொடுத்து, எனக்கு வந்து திருவாய்மொழி பாடும்படி பண்ணி, இதெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 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 கடைசியில என்ன இந்த வியாசுக்கு வேண்டின ஹேதுக்களை எல்லாம் தானே விளைவித்துக் கொண்டு. இதுக்கு மேல என்ன ஒரு சரணாகிதி பண்றான்னு வச்சுப்போமே, சரணாகிதினா பட்டுனு வருதா என்ன இல்லையே, திடீர்னு சரணாகிதி நடந்துடுறதா? சரணாகிதி பண்ணு பண்ணணும்னா அது ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திக்கணும், அது பிரார்த்திக்கணும்னா பிரார்த்திக்கணும்னு தெரியணும் அப்படின்னா அது சரணாகிதி நமக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வரணும்னா சரணாகிதி பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உபதேசங்களோ இல்ல காலக்ஷேபங்களோ இதெல்லாம் முன்னாடி கேட்கணும். கேட்கணும்னா அப்படி கேட்கும்படியான இடத்துல நம்ம பிறப்பு இருக்கணும், திவ்ய தேசத்திலோ அது மாதிரி எங்கேயாவது வாசம் இருக்கணும், இத்தனையெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பிறக்கணும், அதுக்கு மேலே இதுக்கு உபதிரவங்கள்லாம் வேற எதுவும் இருக்கணும். இப்போ இதெல்லாம் பெருமாள் தான் பண்ணியிருக்கான், இத்தனையும் பண்ணி தான் அந்த சரணாகிதி பண்ணணும், கேட்க வச்சு சரணாகிதி பண்ண வைக்கணும். அப்ப மனசுலேயே வந்து புகுந்தான்னா, மனசுலேயே புகுந்தான்னா பட்டுன்னு வந்து மனசுல வந்து புகுந்தான்ங்கிறது ஒரு விளக்கேத்தி வச்ச மாதிரி கிடையாது. திருமால் வந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி கிரமத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் நெஞ்சில் பாடல்தான் தீரும்படி தங்கள் இருவருடைய திருவழகாவிலும் நெஞ்சு நிறைய புகுந்தானா. என் மனசு இப்ப நிறைஞ்சிருக்கு, ஏன்னா எம்பெருமான் இருக்கிறபடினாலையும் அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியம் அவனுடைய சௌசீல்யம் காருண்யம் முதலான கல்யாண குணங்களை நான் நினைத்து கொண்டு இருக்கிறபடினாலேயும் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அடுத்தது, திருமாமணி உந்து புனல் பொன்னி தென்பால்
திருமால் சென்று சேர் விடம் தென் திருப்பேரே. இந்த பாசுரத்தையும் பூர்த்தியா செய்து சொல்லலாம். திருமாலி ரெஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமாமணியுந்து புனல் பொன்னி தென்பால், திருமால் சென்று சேர் விடம் தென் திருப்பேரே. தென் திருப்பேருங்கிற திவ்ய தேசத்தை அனுசந்தானம் பண்ற காவேரியுடைய கரையில இருக்கு தென் திருப்பேர் நகர் அப்படிங்கிறது. அந்த காவேரி என்ன பண்றது, திருமாமணி உந்து நல்ல மாமணிகள் ரத்னங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு வருவான். காவேரி புனல் அந்த காவேரியினுடைய ஜலமானது நிறைய ரத்னங்களை எல்லாம் அது அடித்துக் கொண்டு வரும் அப்படின்னு தாற்பயம். அப்போ திரு திருமாமணி உந்து குருமாமணி உந்து இதுல திரும்பட்டு குருமாமணி உந்து புனல் பெண்ணி தென்பால் திருமால் சென்று சேர் விடம் திருப்பேரே. அதான் பார்த்தேன் குருமாமணி உந்து அப்படின்னு குருனா குருன்னு அர்த்தம், நல்ல கனமுள்ள கௌரவம் உள்ளன்னு அர்த்தம். மத்திய அர்த்தம் மானா பெரியன்னு அர்த்தம், பெருமை சேர்க்கிறேன்னு அர்த்தம். நல்ல பதிப்போடு கூட நல்ல பெருமையோடு கூடி இருக்கக்கூடிய ரத்னங்கள் மணிகள், அந்த மணிகளை எல்லாம் உந்தி கொண்டு வரதான் காவேரி ஜலம். குருமாமணி உந்து புனல் பொன்னி அந்த காவேரி, அதனுடைய தென் பக்கத்துல தென் திருப்பேர் நகர் இருக்கு. தென் திருப்பேர் திருப்பேர் அப்படின்னு சொல்லுவார். தென்பால் திருமால் சென்று சேர் விடம் திருப்பேரே, அப்படி திருமால் சென்று சேரக்கூடிய இடம், பெருமாள் வந்து சேர்ந்த இடம் அந்த தென் திருப்பேர் அப்படிங்கிறது. ரொம்ப ஆசையோடு கூட பெருமாள் தென் திருப்பேர்லே வந்து இருக்கிறான் அப்படின்னு, காவேரியினுடைய தெற்கு பக்கத்திலே தென் திருப்பேர்லே வந்து எழுந்துருளி இருக்கிறான். அது எதுக்காக இங்க சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, தான் சேர்ந்திருக்கிற இடம் இத்தனை ரமணீயமா இருக்க செய்தே அவன் என் நெஞ்சிலே வந்து புகுந்திருக்கிறான். எப்படிப்பட்ட அழகான இடம் காவேரி கரையில தெற்கு பக்கத்துல திருப்பேன்னு ஆச்சரியமான இடத்துல அந்த காவேரி மணிகளை எல்லாம் மாணிக்கங்களை எல்லாம் காவேரி கொண்டு வந்து சமர்ப்பிக்க அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என் மனசுலையும் வந்து புகுந்திருக்கிறானே, அந்த இடத்தையும் கூட விட்டுட்டு என் மனசுலையும் வந்து புகுந்திருக்கிறானே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும் போது குருமாமடியுந்து புனல் பொன்னி தென்பாலான திருப்பேரை திருநகரியாக உடையனாக இருந்த எம்பெருமான் பெரிய விராட்டியாரோடைய கூட என் நெஞ்சு நிறைய புகுந்து இப்படி என்னோடு கலந்து பரிமாறுவதே ஒருவனுடைய அபினிவேசம் இருக்கும்படி என்கிறார். இப்படி அந்த தென் திருப்பேர்ல ஆச்சரியமா வந்திருக்கன்னா அது நியாயம், ஆனா அப்படிப்பட்டவன் கடைசியில நான் ஏதோ திருமாலஞ்சவனையும் சொன்னேங்கிறதே வியாஜமா வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல வந்து என்னோடு இப்படி கலந்து பரிமாறுகிறானே, ஒரு காரணமும் இல்லாமல் ஏதோ ஒரு வியாஜத்தை மாத்திரம் வச்சுட்டு அது பெருசா வச்சு இன்னும் பெரிய ஆச்சரியத்தோடு ரொம்ப விஸ்மயம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கு. இங்க பெரிய விராட்டியாரோடே கூட அப்படின்னு பெருமாள் சென்று சேர் வீடம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அங்கே திருமான் இருக்க அப்படினால தென் திருப்பேர்லயும் பெரிய விராட்டியாரோட கூட வந்து சேர்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருமால்ங்கிறது ரெண்டு இடத்துல வந்திருக்கு, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், அப்புறம் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே அப்படின்னு ரெண்டு இடத்துலயும் திருமாங்க என் மனசுலயும் பெரியாட்டியாரோட கூட வந்திருக்கார், திருப்பேர்லயும் இந்த பெரிய பெரியாட்டியாரோட கூட இருக்கார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, துவயம் மாதிரி ஆச்சுன்னுட்டான். துவயத்துல உபாய திசையிலையும் பிராட்டி இருக்கார், பல திசையிலையும் பிராட்டி இருக்கார் அப்படின்னு தானே இருக்கு. அந்த மாதிரி என் மனசுல இருக்கும் போதும் பெருமாள் வந்து பிராட்டியாரோட கூட இருக்கார், திருப்பேர்ல பார்த்தாலும் அங்கேயும் பிராட்டியாரோட கூட இருக்கார் அப்படின்னு தயமந்திரத்திலே சொன்ன மாதிரி எல்லா அவஸ்தையிலையும் பெருமாள் பிராட்டியாரோட கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பூர்வார்த்தத்திலே லக்ஷ்மி சம்பந்தத்தை சொன்னது திவ்ய தம்பதிகள் இருவரும் வந்து புகிரக் கண்டு தம்முடைய நெஞ்சில் பிரேம பரிவாகம் கரை பொருளுகிறது என்று வெஞ்சிப்பிக்காக உத்தரார்த்தத்தில் லக்ஷ்மி சம்பந்தத்தை சொன்னது துக்தாத்திர் ஜனகோ ஜனநகமியம் சீரே வபுத்ரீவரஹா என்ற ஸ்லோகத்தின்படியே தன் பெண்ணையும் மணவாள பிள்ளையும் கண்டு ஹர்ஷத்தாலே திருக்காவேரி கரை பொருளுகிறது. இல்லட்டா இந்த ரெண்டுக்கும் ரெண்டு தாற்பயம் சொல்றேன், வேற வேற தாற்பயம்.
முதல் தாற்பயம்னா முதல்ல பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறத என்ன தாற்பயம் கேட்டா, என் மனசிலே வந்து புகுந்து இருக்கும்போது எம்பெருமான் தான் மட்டும் வந்து இல்லாமல் லக்ஷ்மி பிராட்டியும் கூட்டி கொண்டு வந்து புகுந்தான்னா அத்தனை அபினிவேசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நாமளே இப்ப வந்து யாராவது கல்யாணத்துக்கு எல்லாம் கூட்டா போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணத்துக்கு நீ போறதா நான் போறதா, கணவன் போனவா மனைவி போனவா அப்படின்னா ரொம்ப வேண்டிவாளா இருந்தா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் போகணும் அப்படின்னு ரெண்டு பேருமா போவா. சாதாரணமா இருந்தா உங்காத்துக்கு வேண்டிவா கல்யாணம்னா நீ போய்க்கோ, எங்காத்துக்கு வேண்டிவா கல்யாணம்னா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதே ரொம்ப வேண்டிவாளா இருந்தா ரெண்டு பேருமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போவா. அந்த மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப ஆழ்வார்கிட்ட அபினிவேசம் இருக்கிற அப்படின்னால இந்த ஆழ்வாருடைய மனசுலே தான் மாத்திரம் வந்தா போறாது, அந்த பிரேம பரிவாகம் கரை புரளுகிறதுங்கிறது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரேமங்கிறது கரை புரண்டு போய், அதனால தான் மட்டும் வந்தா எம்பெருமானுக்கு திருப்தி இல்லையா, அதனால பிராட்டியும் கூட்டுன்னு வா ரெண்டு பேருமா போகலாம் அப்படின்னு பிராட்டியும் கூட்டு கொண்டு வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் அப்படின்னு சொன்னார். பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறதுக்கு அது தாற்பயம். அப்புறம் உத்தரார்த்தத்துல இரண்டாவதுல பெருமாள் தென்திருப்பேரே அப்படின்னு காவேரி கரையில போய் இருக்கணும். இப்போ அந்த எம்பெருமான் காவேரி கரையில போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்ப தான் மட்டும் போய் இருக்க வேண்டாம், பிராட்டியும் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு பிராட்டியும் மகிழ்ச்சினா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த காரியம் லட்சுமி அவதாரம், லட்சுமி பிராட்டி அவதாரம், சமுத்திரங்கள்லாம் நதியை பத்தியும் சமுத்திரத்துக்கு நதிகள் எல்லாம் சமுத்திரத்துக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா எல்லாம் போய் சேர்ற இடமோ இல்லையோ, அதனால போய் சேர்ற இடம் இது பிறந்த அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு போய் சேர்றதுங்கிற ஒரு கணக்குல நதிகளை எல்லாம் பத்தினும் சமுத்திரத்தை பத்தினும் சொல்ற வழக்கம். அந்த ரீதியில சமுத்திரத்திலே அவதாரம் பண்ண பிராட்டியாருக்கு அப்பா யாருன்னா சமுத்திரம், அம்மா யாருன்னா காவேரி. ஏன்னா சமுத்திரத்தினுடைய பத்தினி இல்லையோ அப்படி. அப்ப அம்மாவான காவேரி இருக்கக்கூடிய இடமானபடினால அப்ப பெருமாள் என்ன பண்ண, பிராட்டிய கூட்டாராம், வா உங்க அம்மாவத்துக்கும் போயிட்டு வரலாம், தென்திருப்பேரை போறதுக்கு நீயும் கூட வரணும் அப்படின்னு பிராட்டியும் கூட்டதுக்கு அவ அம்மாவோட இடம் அப்படின்னா. ஏன்னா அம்மாவோட இடத்துக்கு மாப்பிள்ளையா போன கௌரவம் கிடையாது, அந்த பெண்ணையும் கூட்டுன்னு போனோம், அப்பதான் அவளுக்கும் சந்தோஷம், அப்பதான் அவளும் கௌரவப்படுத்துவா. இவர் மாத்திரம் போனானா நீ மாத்திரம் எதுக்கு வந்தீர்னா கேட்பா, என்ன விஷயம் மாப்பிள்ள எதுக்காக வந்தீர் என்னன்னு கேட்பா. இதே பொண்ணோட போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த கேள்வியே வராது, நீங்க வந்தங்களா சந்தோஷம், வந்து இருக்கங்களா சந்தோஷம் சொல்லுவா. அந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா, தன் பெண்ணையும் மணவாள பிள்ளையும் கண்டு கருஷத்தாலே திருக்காவேரி கரை பொருளுகிறது. அப்ப பெண்ணும் வந்திருக்கா, மாப்பிள்ளையும் வந்திருக்காரு, அழகிய மணவாளனும் வந்திருக்கார், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, பெண்ணையும் ஐச்சன்னு வந்துட்டார் இல்லையா, தனியா வரலையே, பெண்ணையும் ஐச்சன் வந்துட்டு அப்படின்னால ரொம்ப சந்தோஷம். அதனால காவேரி கரை புரண்டு அதுல நிறைய மாணிக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை தன் பெண்ணுக்கும் கொடுத்து தன் மாப்பிள்ளைக்கும் கொடுத்து இத வந்து வந்த சந்தோஷத்துல ஏதாவது கொடுக்கணும்னு தோண நிறைய அந்த சந்தோஷத்துல கரை புரண்டு வந்து நிறைய மாணிக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து அது சமர்ப்பிக்கிறதாம் மகா மாணிக்கங்களை. தன் பெண்ணான லக்ஷ்மிக்கும் மணவாள பிள்ளைக்கும் வேணும் என்று மாணிக்கங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு வருமா போல தரங்கங்களின் மேலே தள்ளி கொண்டு வருகிற ஜனங்களை உடைய பொன்னி அப்படின்னு அப்படி காவேரி தியாகம். இத காவேரி நிதி அவருக்கு மணவாளன் தான், அழகிய மணவாளன்ங்கிறத சுவாமி தேசியன் பாதுகா சாஸ்திரத்துலாம் கூட சொல்லிருக்கேன், அதனால்தான் அவனுக்கு மணவாளன் பெயர் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பாவம் ஸ்ரீரங்கத்துல எல்லாருக்குமே உண்டு. அதனாலே அப்படி இந்த இடத்துக்கு திருப்பேருக்கும் பிராட்டியோட வந்தபடியால் தான் பெருமாளுக்கு கௌரவம் எல்லாமே கிடைச்சிருக்கு, அதனால்தான் இந்த இடம் விசேஷமா இருக்கு. அந்த என் மனசு நிறைய புகுந்த எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய உண்மையிலே என்ன கேட்டானா, அப்படி தென்திருப்பேன்ற ஆச்சரியமான இடத்துல இருக்கக்கூடியவன் என் மனசையும் வந்து அபினிவேசனாக, அதாவது அபினிவேசத்தோட கூட ஆச்சரியோட கூட என் மனசையும் வந்து இருக்கிறானே, மாற்றத்தை வைத்துக் கொண்டு என் மனசிலே வந்திருக்கிறானேன்னு ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியத்திலே
முன் ரெண்டு ஆச்சரியத்துக்கு மேல மூணாவது திருவாவிலே இன்னும் அதிக ஆச்சரியத்தோடு கூட இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். திருமாவளி நெஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், திருமாமடி வந்து புனல் பொன்னி தென்பால், திருமால் சென்று சேருவிடம் தென் திருப்பேரே அப்படின்னு இத சொல்ற. இவ்வளவாக தன் பக்கல் அவன் செய்துள்ளேன் ஆதர அதிசயங்கள் எல்லாம் இப்படி நிர்கேதுக சௌஹார்தத்தாலே செய்துள்ளினான் இது, இது என்ன ஆச்சரியம் என்று அந்த விஸ்மய அதிசயம் உள்ளடங்காமையாலே ஆலாபித்துக் கொண்டு அனுபவிக்கிறான். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், அதுக்கு மேல ஆச்சரியம்னு ஒரு காரணம் இல்லாமல் இத்தனையும் பண்றானே அப்படின்னு விஸ்மய அதிசயம் அடங்காமல் போடையினாலே வந்து சொல்றாரு அப்படின்னு. இத்தான் இத்திருவாய்மொழிக்கு எதிர்ச்சா லாபதுஷ்டத்துவம் என்கிற பகவத்குணம் பிரதிபாத்தியம் என்றதாயிற்று. இதனால என்னன்னா எதிர்ச்சா லாபத்தினாலே பகவான் சந்தோஷப்படுறான். எதிர்ச்சா துஷ்டத்துவம், எதிர்ச்சா லாப துஷ்டத்துவம் இல்ல, எதிர்ச்சா துஷ்டத்துவம். பகவான் பக்தர்கள் கிட்ட ரொம்ப சந்துஷ்டனாக ரொம்ப பிரீத்தனாக இருக்கான்னா அதுக்கு ஏதோ பெரிய காரணங்கள்லாம் வேணும்னு இல்லை. என்ன பண்ணா அவர் பிரீத்தியா இருப்பார் நம்ம கிட்ட? ஒரு மனுஷன் நம்ம கிட்ட பிரீத்தியா இருக்கணும்னா என்ன பண்ணா அவர் பிரீத்தியா இருப்பார் அப்படின்னா அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுண்டு பிரீத்தி வைக்க ஆரம்பிச்சிடுறான் பெருவான். அதனால எதிர்ச்சியா துஷ்டகா அப்படிங்கிற ஏதோ அதனாலே ரொம்ப பிரீத்தியோடு கூட, அதனாலே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவர்கள் மனசிலே வந்து புகுந்து இருக்கக்கூடியவன் எம்பெருவான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழி சொல்லுகிறது. எதிர்ச்சா துஷ்டத்துவம் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியில விஷயம் அப்படின்னு அர்த்தம். இதுல சொல்லப்பட்ட குணமாக நாம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கூட இப்போ அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா சுவாமித்வா துஷ்ய தீர்த்தம் ஸ்வயம் அனுபதிதாக ஸ்ரீபதிஷேத்யகாயே அப்படின்னு. துஷ்ய தீர்த்தம் ஸ்வயம், ஸ்வயம் துஷ்யதி எம்பெருவான் தானாகவே திருப்தி இல்லாட்டா திருப்தி கிடையாது, இல்லாட்டா திருப்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாமல் நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போதே ஏதோ செய்ததாக ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு கதஞ்சேண கிருத்தே நைக்கேன துஷ்யதி அப்படின்னு ராமாயணத்தில் வரும் இல்லையா, ஏதோ ஒரு உபகாரம் ஏதோ ஒண்ணு பண்ணா அதனாலே அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு அர்த்தம். கதஞ்சிது அப்படின்னா உபகாரம் பண்ணணும்னு பண்ணல இவன், ஏதோ ஒண்ணு பண்ணான். பெருமாள் ராமனை பத்தி சொல்லும் போது அயோத்தியா நகரத்து ஜனங்கள் சொல்றா இல்ல, எங்ககிட்ட அத்தனை சந்தோஷத்தோடு கூட பெருமாள் இருக்கானே, எங்ககிட்ட அத்தனை பிரீத்தியோடு இருக்கானே, என்ன கேட்டானா நாங்க ஏதோ உபகாரம் பண்ணோங்கிறான். நாங்க என்ன அவனுக்கு உபகாரம் பண்ண போறோம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு? நாங்க ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னா கதஞ்சி இது உபகாரேன, ஏதோ ஒரு ஒண்ணு பண்ணதை அது உபகாரமா அவன் நினைச்சுட்டுட்டான். நான் உபகாரம் பண்ணாட்டா கூட அது ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சக்கரவர்த்தி திருமகனுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுக்குறோம். அன்னைக்கு அப்படி போன தெருவில் இன்னும் போனான்னா கையில பழம் இருந்தது, இன்னும் போனவுன்னா அவர் கையில கொடுத்தா இன்னும் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்னைக்கு ரெண்டு பழம் கொடுத்தங்களே அதை பேசிட்டு இருக்காரு. சக்கரவர்த்தி திருமணத்துக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்ததா பெரிய விஷயம், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். ஏதோ நாங்க பழம் கொடுத்ததை உடனே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம் ரொம்ப திருப்தியா இருந்து அப்புறம் என்னென்னைக்கும் அதை சொல்லிட்டேன், நீங்க அன்னைக்கு பழம் கொடுத்தங்களே ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க பழம் கொடுத்தங்களே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நாம உபகாரமா பண்ணலாட்டா கூட அது அவனுக்கு உபகாரமே இல்லைன்னா கூட இதனால அவனுக்கு ஒன்றும் உபகாரம் கிடையாதுன்னா கூட கதஞ்சித்து உபகாரேன ஏதோ ஒன்று பண்ணதையே அதே உபகாரம் இல்லாட்டா கூட அது உபகாரமாக ஆப்பிக்கி கொண்டு ரக்ஷதின்னு அர்த்தம். கத துஷ்யதி சந்தோஷப்படுறான். கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன, கிருத்தேனங்கிறது இப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காரு பெரியாச்சாம்பிள்ளை. கிருத்தேனான செய்த உபகாரம்னு அர்த்தம் இல்லை, செய்யப்பட்ட உபகாரம், அதாவது நான் உண்மையே பண்ணாட்டா கூட அது உபகாரமாக தான் செய்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அது உபகாரமா பாவித்து கொண்டு கிருத்தேன ஏகேன துஷ் ஏகேன அப்படி ஏதோ ஒன்னே ஒண்ணு என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது. நான் இதே மாதிரி நிறைய தேனி பண்ணிட்டு இருக்கேன், அது கிடையாது ஏகேன என்னைக்கோ ஒரு நாள் நானே மறந்துட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் போல இருக்கு. அதே பெரிய உபகாரமா சொல்லிட்டு எப்போதும் என் விஷயத்திலே ரொம்ப பிரீத்தியோடு கூட சந்தோஷத்து கூட போச்ச வச்செல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் விசாரிச்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னு அந்த சொல்றாங்களாம்.
கதஞ்சித் கிருத்தேன ஏகேன துஷ்யதி அப்படின்னு. அதே மாதிரியாக இங்கேயும் எம்பெருமான் ஒண்ணும் இல்லாம திருமாலிருஞ்சோலை மலை அப்படிங்கிறதையும் நான் ஏதோ அறகுறையா சொல்ல, நான் இத்தனையும் மெய்யே சொன்ன, ஏன்னா நான் மெய்யே சொல்லாமல் இருக்கச்ச அதையும் ஏதோ மெய்யாக சொன்னதாக அவன் வைத்துக்கொண்டு இதை உபகாரமாக ஆக்கிக்கொண்டு எனக்கு இத்தனையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு. என் பக்கல் கர்ம யோகா, அதான் இங்க அழகா சொல்றார், என் பக்கல் உண்டாக சொல்ல ஒண்ணாது, என் பக்கல் உண்டா இருந்ததாக சொல்ல ஒண்ணாது, என் பக்கல் கர்ம யோகாதிகள் சுரூபேன இல்லை, யாதிர்ச்சிக சுகராதிகள் சுவாதீனமாக இல்லை, அத்தியாரோபித்து சொல்ல பார்க்கலும். இந்த அதிர்ச்சியா நான் ஒண்ணு பண்ணேன்னு இல்லையோ, அதுவும் நானே பண்ணல, அது ஏதோ நடந்துருத்து அப்படிங்கறதுலாம் நான் சங்கல்பிச்சிருந்து இப்படி பண்ணணும், திருமாலிரு ஜோலை மலைன்னு சொல்லணும், இன்னைக்கு திவ்ய தேசத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லல. ஏதோ ஒரு வாய் தவிர ஏதோ ஒரு வியாஜத்தினால எனக்கு அது சட்டம் வந்துருச்சு என் வாயில, அதை வச்சிருந்தார். தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் என்கிறபடியே மச்சரீரகனான என் பிரதான கர்த்தாவாகையாலே மத் விசிஷ்டனான அவன் பக்கலிலே ஜனித்திருந்த ஹேதுவை விசேஷ பூதனான அவன் பக்கல் தாற்பயமின்றிக்கே விசேஷ பூதனான என் பக்கலிலே பரியவசித்து சொல்லப்பா அடுத்ததுன்னு ஒரு விஷயம் சாட்சா சுவாமி சொல்றார். அதாவது என்ன கேட்டா, சுவாமின் பாகி தியவச வச்சனே அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளியோ, அவச வச்சனம் அப்படின்னா நம்மையும் மீறி வந்த வார்த்தை. அந்த மாதிரி திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னா அதை நான் சொல்லணும்னு சொல்லல, இத்தனையும் மெய்யேதான் சொல், இத்தனையும் மெய்யேதான் சொன்னேனாங்கிறார் பிள்ளான். எதனா மெய்யாவா சொன்ன இல்ல, ஆனா மெய்யாக சொன்னதா அவன் நினைச்சிருந்தானே தவிர நான் மெய்யாக சொல்லலை, சத்தியமாக சொல்லலை, மனப்பூர்வமாக சொல்லலை, ஏதோ வந்துருத்து வாய் தவறி வந்துருத்து. அங்கதான் சாக்ஷா சுவாமி கேட்கிறார், வாய் தவறி எப்படி வரும், நம்மையும் மீறி நாம நினைச்சு சொல்லணும்னு சொல்லல ஆனா நம்ம வாயில வந்துருத்து, நம்ம வாயில எப்படி திடீர்னு இப்படி வரும் அப்படின்னு கேட்டா, எப்படி வரும் கேட்டா அவன் தான் வர வைச்சான், இல்லாட்டா வேற எப்படி வரும், இல்லாட்டா இந்த நாம எப்படி வரும். எப்படி ஆனால் அஜாமில உபாக்கியானத்துல சொல்றாரு இல்லையா, அஜாமில உபாக்கியானத்துல நாராயண நாமத்தை சொல்லிட்டான் அவன் கடைசியில அஜாமில நாராயண நாமத்தை சொல்லிட்டான், ஆனா தன் புத்திரனை சொன்னான், பெருமாளை சொல்லல, நாராயணான் பெருமாளை கூப்பிடல, நாராயணான் தன் புத்திரனை கூட்டான், புத்திரன் வரல, ஆனா நாராயணன் வந்தான், நாராயணன் தன் தூதர்களை தான் அனுப்பிச்சு வச்சார் பெருமாள், அப்புறம் அஜாமலனுக்கு ரக்ஷம் வந்தது, அதெல்லாம் இருக்கு. அப்போ அஜாமலன் ஒண்ணு சொல்றான், இந்த நாராயண நாமம் என் வாக்குல எப்படி வந்தது அப்படிங்கிறான். அந்திம காலத்துல யோகிகளுக்கு கூட வாக்குல நாராயண நாமம் வராது, எனக்கு எப்படி வந்தது. அப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கா அஜாமில உபாக்கியானத்துல, எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அஜாமிலன் கடைசி காலத்துல அந்திம காலத்துல நாராயண நாமத்தை சொல்லிட்டான், அதனால பெருமாள் வந்து அப்புறம் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது தப்பு. எம் வாக்குல நாராயண நாமத்தை சொல்ல வச்சதே அவன் தான், அவன் தான் அனுகிரகம் முதல்ல பண்ண ஆரம்பிச்சான், நான் நாராயண நாமத்தை சொன்னப்புறம் அவன் அனுகிரகம் பண்ணல, என்ன நாராயண நாமத்தை சொல்ல வச்சு அனுகிரகம் பண்ணான். அப்ப அனுகிரகம் முன்னாடியா இருமோ, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அஜாமலன் சொல்ற, நாராயண வாயத்தரன்னு சொல்ல முடியல அவனால, தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் திரட்டி பேச முடியாத சமயத்துல சக்தி மொத்தத்தையும் திரட்டி நாராயணான்னு கத்துறான். அந்த பையனை கூப்பிடுறதுக்கா, தூரத்துல இருக்க பையனை கூப்பிடுறதுக்கா, அப்போ அந்த வார்த்தை வரணும், அதுவும் அந்த திருநாமம் வரணும் அப்படின்னா அது பகவானுடைய சங்கல்பம் தவிர வேற காரணம் இல்லை. அதனால அஜாமலன் உபாக்கியானத்துல மொத்தமாக முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இவன் நாராயண நாமத்தை சொல்லி அதுக்கப்புறம் பகவான் அனுகிரகம் பண்ணல, இவனை சொல்ல வச்சதே அனுகிரகம் தான். கொச்ச நாராயணே தேர்தது பகவன் நாம நிர்மலம், நாராயணாங்கிற பகவன் நாம எங்க இருக்கு, அத்தியந்த மோசமான என்னுடைய நாக்குங்கிறது எங்க இருக்கு, இந்த நாக்குல போய் அந்த நாமங்கிறது எப்படி வரும் அப்படின்னு அஜாமலனே சொல்றான், அவனே சொல்ற வார்த்தை தான் அது. அப்புறம் சொல்றான் அவன், இந்த பகவத் அனுகிரகம் எனக்கு முன்னாடியே வந்துருத்தோம். அந்த மாதிரியாக திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு நான் மெய்யே சொல்லல, மெய்யா சொல்லல, ஏதோ வாய் தவறி சொன்னேன், ஆனா வாய் தவறி சொன்னேன்னா நான் இப்படி எது எப்படி வாய் தவறி சொல்ல முடியும்னா, பகவான் அனுகிரகம் பண்ணான் அதனால்தான் வாய் தவறி சொல்ல முடியும். அதுக்கும் காரணம் அவனுடைய அனுகிரகம் தவிர வேற கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ, அதனால அதையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப பகவான் என்ன பண்றானோ, என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டான்னா, சொன்னது நாம தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப பகவத்கீதையில ஒரு விஷயம் இருக்கு, மனுஷன் எந்த காரியம் பண்ணனாலும்
அதுல அஞ்சு ஹேத்து இருக்கு, அஞ்சு காரணம் இருக்கு. எந்த காரியம் வேணா இவன் பண்ணட்டும், பேசுறான், நடக்கிறான், ஓடுறான், பாடுறான், நிக்கிறான், எது வேணா இருக்கு. அதுல அஞ்சு காரணம் இருக்கு. இவன் பண்ணான்னு சொல்றோம், இவன் மாத்திரம் காரணம் இல்லை. தத்ரை வம்சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்தகிரு புத்தித்வாத்து நசபஷ்யதி துர்மதி. நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் வந்து தப்பா சொல்றான், அவன் துர்மதிங்கிறான், புரிஞ்சுக்காம சொல்றான். ஏன்னா நான் தான் பண்ணேன் உங்க கிடையாது, தான் மட்டும் எதுவும் பண்ண முடியாது. அஞ்சு காரணம் இருக்கு, அஞ்சு சேர்த்து தான் பண்ண முடியும். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னு அஞ்சு ஹேத்து, அஞ்சு காரணம் சொல்லிருக்க. எந்த காரணமானாலும் இந்த அஞ்சு காரணம் இருக்கான். அதிஷ்டானம், அதிஷ்டான சரீரம், நம்ம சரீரம் ஒரு காரணம். சரீரம் இருக்க அப்படின்னு பண்ண முடியும், இல்லட்டா பண்ண முடியாதே. ததா கர்த்தா, ரெண்டாவது காரணம் கர்த்தாவான ஜீவாத்மா, நாமெல்லாம் பண்றோம் இல்லையோ நாம. மூணாவது கரணம், கரணம்னா இந்திரியம். இந்த சரீரம் மாத்திரம் இல்லாமல் கை காலு கண்ணு மூக்கு இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்திரியங்களுக்கும் சக்தி தனியா இருக்கேன். அப்ப அந்த இந்திரியம் இருக்கிறபடியால்தான் நடக்குது. கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா. நாலாவது பிராணவாயு, பிராணவாயு உள்ள இருக்கிற அப்படின்னால்தான் நம்ம செய்வோம். பிராணவாயு இல்லாட்டா மொத்தம் முடங்கி போயிடும். வாயு இல்லாட்டானு மொத்தம் கை காலு கண்ணு எல்லாம் முடங்கிடும், ஒரு காரியமும் நடக்காது. அதனால பிராணவாயு ரொம்ப முக்கியம். அதனால ஒரு சரீரம், அப்புறம் இந்திரியம், அப்புறம் பிராணவாயு, அப்புறம் செய்கிறவன் ஜீவாத்மா, தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம், அஞ்சாவது தெய்வம். தெய்வம்னா பரமாத்மா சிவன் நாராயணன். இப்போ அஞ்சு பேர் இருந்தாதான் நாம எந்த கண் இமைக்கிறது கூட அஞ்சு இருந்தாதான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. கை அசைத்தலோ கண் இமைத்தலோ எல்லாமே இந்த அஞ்சு இருந்தாதான் நடக்கும். அப்ப அதே மாதிரிதான் நம்ம சுவாமின் பாகின்னு சொல்லதோ இல்ல திருமாலின் ஜோலை மலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா, திருமாலின் ஜோலை மலைன்னு சொன்னேன்னா அப்ப அஞ்சு காரணம் இருக்கு. அதுல அஞ்சாவது காரணம் எதுன்னா முக்கியமானது, அஞ்சாவது காரணம் தெய்வம், பகவான். அவன் இல்லாம யாராலையும் சொல்ல முடியாது. அதனால பகவான் தான் என்ன பண்ணான், என் வாயும் மீறி என் வாயில திருமாலின் ஜோலமலை அப்படிங்கிறத வரவழைச்சிருக்கான். இதுதான் சத்தியம். அப்படி வரவழைச்சுட்டு பகவான் என்ன பண்ணான், எம் வாக்குல திருமாலின் ஜோலை மேலங்கிற வார்த்தையை வரவழைச்சுட்டு அப்புறம் ஏதோ நானே இப்ப என்ன ஆச்சுன்னா பகவான் தான் பிரதானமா இருந்து வரவழைச்சான். நான் சொன்னப்புறம் அதையே வியாஜமாக்கிட்டான், இவன் திருமாலின் மலை சொல்லிட்டானே, அதனால இதையே வியாஜமா வச்சுட்டு சரி நாம ரட்சிக்கலாம் அப்படின்னு ரட்சிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன வேடிக்கை பாருங்க, இதை வரவழைச்சதே அவன் தான். அப்புறம் கடைசியில அதே ஒரு காரணமா ஆக்கிண்டான் அவன். நான் ஏதோ நானே சொன்ன மாதிரி இனி அதை சொன்னேன் இல்லையோ, நான் உன்னை ரட்சி, நான் எங்கப்பா சொன்னேன் அப்படின்னா இவனே வரவழைச்சுட்டு. இந்த மகாபாரத்துல ஒரு கதை வரும், மகாபாரத்துல யுத்தத்துல அந்த நாராயணாஸ்திரம், நாராயணாஸ்திரத்தோட யாருமே யுத்தம் பண்ண, நாராயணாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டான். உடனே எல்லாரும் என்ன பண்ணணும், நான் திகைக்கிற நாராயணாஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் கிடையாது, பதிலுக்கு அஸ்திரம் போட முடியாது. அதனால கண்ணன் என்ன பண்ணான் கேட்டா, எல்லாரும் கை கூப்பிங்கண்ணான். ஏன்னா பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் தவணை கிரகாஸ்திரே மாதிரி நாராயணாஸ்திரத்துக்கு பதிலுக்கு என்னன்னு கேட்டா அஞ்சலி தான், கை கூப்பிடணும். கை கூப்பினா அந்த அஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது, இல்லாட்டா கீழே விழுந்துடணும், இல்ல கை கூப்பணும் அந்த அஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது, இல்லாட்டா தொலைச்சோம் அப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா பீமன் மாத்திரம் கை கூப்ப மாட்டேன்ட்டானோ, ஏன் அப்படின்னு கேட்டா கோழை தான் கை கூப்புவோம், அஸ்திரங்கள்லாம் வந்து எடுத்துக்கோ, கோழையா இருக்கவன் கை கூப்புவான். நான் அதாவது செத்தாலும் பரவாயில்ல, கோழையா சாகக்கூடாது, க்ஷத்திரியர்களுக்கு அது உண்டு இல்லையோ, செத்தாலும் பரவாயில்லப்பா, நான் கை கூப்பிட மாட்டேன். என்ன அஸ்தம் என் நெஞ்சில வரட்டும், என் நெஞ்சில வந்தானா அடிபட்டு நான் செத்தாலும் சாவறேன், நான் ஒரு வீரனாக சாவேனே தவிர ஒரு கோழையாக நான் இருக்க மாட்டேன், கையெல்லாம் கூப்பிட மாட்டேன், அதெல்லாம் வீரனுக்கு அழகில்லை அப்படின்னா இப்படி இப்ப கதை பேசிட்டு இருக்கான் பீமன். அப்ப கிருஷ்ணன் பார்த்தான், பீமனை பட்டுன்னு தட்டி விட்டான், தட்டி விட்டா கீழ் வந்துட்டான் பீமன், ரெண்டு கையும் கூப்பிட்டே கீழ் வந்துட்டான். விழுந்த வேகத்துல கீழே வந்து சாஷ்டாங்கமா சேவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த நாராயணாஸ்திரம் இருக்கு இல்லையா, இவன் சேவிச்சுட்டான் அப்படின்னு உனக்கு அனுகூலம் மட்டும் போயிடுச்சு. இப்ப பாருங்க நாராயணாஸ்திரம்னா யாருன்னா அதுவும் நாராயணன் தான், பகவானுடைய ஒரு சுரூபம் தானே நாராயணாஸ்திரங்கிறது. அப்ப அந்த பீமன் கீழே விழ வச்சது யாருனா அதுவும் நாராயணன் தான், கண்ணன் தான் அதுவும். இப்ப அவனையே கீழே விழ வச்சுட்டு அப்ப அவனே கீழ் வந்துட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுகிரகம் மட்டும் நாராயணாஸ்திரம் போயிருக்கு. இது மகாபாரத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம், அதே கதை தான் நம்மகிட்டயும் நடந்திருக்கு. பீமனா கீழ் வந்து சேவிச்சான்,
ஆனா சேவிச்சு விட்டாங்கிறத ஒரு காரணம் ஆக்கிட்டு நாராயணாஸ்திரம் எப்படி சேவிச்சான்னா கண்ணன் தான் சேவிக்க வச்சான். அந்த மாதிரி சுவாமியின் பாகின்னு நானே அவசியமா சொன்னேன். அவசியமா உன் வாக்குல எப்படி வரும்னா பகவானுடைய அனுகிரகம் தான் வந்தது. அப்ப பகவான் தானே என்ன பண்ண வச்சு அப்புறம் அதையே ஒரு வியாஜமாக்க வச்சுண்டு நீ தான் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு மேல இத்தனை க்ஷேம பரம்பரைகள் எல்லாத்தையும் பகவான் பண்ணியிருக்கான். திருமாலிரி ஜோலை விலைங்கிறத வியாஜமா வச்சிருக்கான். வேற காரணம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானுடைய கருணை தான் பிரதான காரணம். இதெல்லாம் ஒரு வியாஜம் அப்படிங்கிறது இதனுடைய பரம தாற்பயம். அதனால சுவாமி தேசிகனுடைய அந்த ஸ்லோகத்துல அருகில முடியுது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். இப்போ லக்ஷ்மீ காந்தத்வயோகாத் விபதி சகிதையா திவ்ய தேச ஸ்திதத்வாத் மோக்ஷோத்யோகாத் ததர்த்தம் கிருத சபததையா சர்வத சந்நிதானாத் திருஷ்டந்த சந்நிவாசாத் அதிவிதர்ணதா ஸ்வஸ்வபாவ பிரகாசாத் சுவாமித்வாத் துஷ்யதீர்த்தம் ஸ்வயம் அனுபதிதா ஸ்ரீபதிஷ்சேபியதாயி. ஸ்ரீபதியான எம்பெருமான் ஸ்வயம் துஷ்யதி, அடியார்கள் விஷயத்துல தானே ரொம்ப சந்தோஷப்படுறான். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் தானே பிரீத்தியா இருக்கான் அப்படின்னு தாற்பயம். அது சொல்லும் போது முதல் பாசுரத்துல லக்ஷ்மி காந்தத்வ யோகாது திருமால் அப்படிங்கிறதான முதல் பாசுரத்துல பெரிய விராட்டியாரோடு கூட மனசுல வந்திருக்கான். பெரிய விராட்டியாரோடு கூட தென்திருப்பெயர் வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையோ. அதனால லக்ஷ்மி காந்தனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே பிராட்டியோட கூட இருந்து அவன் ஸ்வயம் துஷ்யதி, ஸ்வயம் சந்தோஷப்படுகிறான். அடியார்கள் விஷயத்துல உபாயத்தை எதிர்பார்க்காமல் வியாஜத்தை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுகிறான். அந்த வியாதியும் ஸ்வயம் நிர்மிதமான ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு தான் சந்தோஷப்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சாதிக்க. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.